தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மருத்துவக் குழுவை விரைவில் பரிந்துரைக்குமாறு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஆறுமுகசாமி ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு எதிராக அப்பல்லோ மருத்துவமனை தொடுத்த வழக்கில் பல்வேறு வாதங்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அதில் ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணையை நிறைவு செய்ய உதவிக்காக மருத்துவக் குழு அமைக்க வேண்டும் என்றும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு ஏற்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட துறைகளில் இருந்து நிபுணர்களை பரிந்துரைக்கவும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குநருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஒரு மாதம் கடந்த நிலையில் எய்ம்ஸ் இயக்குநருக்கு ஆறுமுகசாமி ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. மருத்துவக் குழு அமைத்தால் மட்டுமே விசாரணையை தொடங்க முடியும் என்பதால் மருத்துவ வல்லுநர்களை விரைந்து பரிந்துரைக்கும்படியும் ஆறுமுகசாமி ஆணையம் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் அதிமுகவை தோற்கடிக்க பாடுபட வேண்டும் என்று முக்குளத்தோர் புலிப்படை சங்க தலைவர் நடிகர் கருணாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், நீட் தேர்வு கல்விக் கொள்கையின் மூலம் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்திற்கு இன துரோகத்தையும் சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்கியதன் மூலம் நம்பிக்கை துரோகத்தையும் செய்திருப்பதாக விமர்சித்துள்ளார். எனவே நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் சீர்மரபினர் கணக்கெடுப்பை திமுக அரசு நடத்திட வேண்டும் என்றும், வன்னியர்களுக்கு வழங்கப்பட்ட 10.5% இடஒதுக்கீடு போலவே சீர்மரபினர் சமுதாயத்திற்கும் வழங்கப்பட வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். பிப்ரவரி 19 நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் தளபதி விஜய் மக்கள் இயக்கம் தனித்து போட்டியிடுவதாக அதன் நிர்வாகி புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தளபதி விஜய் மக்கள் இயக்கம் எந்த கட்சியினுடனும் கூட்டணி அமைக்கவில்லை என்றும் யாருக்கும் ஆதரவு தரவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். தனித்தே இத்தேர்தலை எதிர்கொள்வதாகவும், அதனால் விஜய் மக்கள் இயக்க உறுப்பினர்கள் அனைவரும் முழு மூச்சுடன் இந்த தேர்தலில் பணியாற்ற வேண்டுமெனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். விஜய் மக்கள் இயக்கத்தின் நற்பணிகளை மக்களிடம் கொண்டு சேர்த்து தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் எனவும் புசி ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். நாய்களை கூண்டில் அடைத்ததால் சென்னை ஐஐடியில் மான்களின் இறப்பு விகிதம் குறைந்ததாக உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஐஐடி வளாகத்தில் உள்ள மான்களை அங்கு சுற்றித் திரியும் நாய்கள் வேட்டையாடியதால் மான்களின் இறப்பு அதிகரித்தது. இதனையடுத்து அங்குள்ள நாய்களை பிடித்து ஐஐடி நிர்வாகம் கூண்டில் அடைத்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விலங்குகள் நல அமைப்பு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் கடந்த 4 ஆண்டுகளில் ஐஐடி வளாகத்தில் மான்களின் இறப்பு விகிதம் குறைந்துள்ளதாக ஐஐடி நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அதன்படி 2018 96 மான்கள் இறந்த நிலையில் கடந்த ஆண்டு 53 மான்கள் மட்டுமே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.